வணக்கம் நேயர்களே, ஃபிலிம் டுடே நேயர்கள் லக்ஷ்மி நாரன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது தலைநகரம் 2. ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்போது விஇசட் துரை அவர்களுடைய இயக்கத்தில் வந்துடும். விஇசட் துரை யார் அப்படின் போது நிறைய நல்ல படங்கள், முகவரி. ஸோ முகவரி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு படத்தை அஜித்துக்காக கொடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் தொட்டி ஜெயா, அந்த படம் ரொம்ப சூப்பர். ஆறு மெழுகுவர்த்திகள் சொல்லிட்டு ஷியாம் வச்சு. ஸோ இந்த டைரக்டருடைய படங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல படங்களாக இருக்கக்கூடியவர் தான் விஇசட் துரை. ஸோ அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க படம் போது நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைநகரம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் நமக்கு வந்து ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டாவது பார்ட் எப்படி இருக்குங்கிறதுல நம்மளும் வந்து ஒரு இந்துவாக போகும்போது படம் எப்படி இருக்குது அப்படின்போது ஃபஸ்ட்டு 30 நிமிடங்கள் சென்னையை ஆக்கிரமிச்சிருக்கிற தாதாக்கள், அந்த 3 தாதாக்கள் அவங்களுக்குள்ளே போட்டி, நான் தான் நம்பரும் நான் தான் நம்பருங்கிற ஒரு போட்டியில் இருக்கும்பொழுது இதற்கு நடுவில் ஒரு இன்சிடெண்ட்டில் நம்ம சுந்தர் சிக்கும் அவங்களுக்கும் ஒரு கிளாஷ் ஆகுது. சுந்தர் சி ரொம்ப அப்பாவியாக ஒரு கருப்பு வேட்டியும் கருப்பு சட்டையும் போட்டுக்கிட்டு ஐயப்ப பக்தர் மாதிரி இங்கே அங்கே ஏதோ ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிகிட்டு இருக்கார் தம்பி ராமாயோட. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேர் கிளாஷ் ஆகும்போது அப்போ வெடிக்கிற சண்டைகள். ஸோ இவருக்கும் அவருக்கும் பழைய ரைட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்தாரா, இவங்களை ஒழிச்சு கட்டினாருங்கிறது தான் கதை. ஸோ கதை எப்படி இருக்கும், கதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கதை வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ரொம்ப கிரிப்பியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒவ்வொரு வில்லனுடைய டைப்ஸை காட்டினதே ரொம்ப சூப்பருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் வந்து பார்த்திங்கன்னா 3 லேடிஸு அவங்கள வச்சுக்கிட்டு பண்ணுற அராத்துத்தனங்கள், ஹார்பரை கட்டி ஆள்றது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுற ஒரு வில்லன். இன்னொரு பக்கம் வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப பெரிய வெயிட்டாக இருக்கிற ஒரு ஆள், ஒரு சேடு மாதிரி ஒரு ஆளை போட்டு அவர் நடிகையோடு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு வில்லன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வில்லனையும் ஒவ்வொரு பாட்டு ஒரு சின்ன சின்ன பசங்களை வச்சு ஆக்கிரமிக்கிற ஒரு வில்லன். ஸோ இந்த 3 டைப் வில்லன்களும் சுந்தர் சியும் நடக்கிற சண்டை தான் இந்த படமே. ஸோ படம் எப்படி இருக்குன்னா படம் ரொம்ப அட்டகாசம். அது ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அது இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி வர அந்த சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ரொம்ப அட்டகாசமாகவே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். விஇசட் துரை இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃபில் வந்து சுந்தர் சி வந்து அடித்து மட்டையாக்கி காலி பண்ணுற லெவலுக்கு போயிட்டு திருப்பி அவர் எழுந்து வந்து அடிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தாலும் நடுவில் வந்து அந்த நடிகைக்கும் இவருக்கும் இருக்கிற போர்ஷன்ஸு அது இதெல்லாம் வந்து கொஞ்சம் நசன் பண்ணி கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட்டாக கம்மி பண்ணியிருந்தால் சொல்லணும். ஸோ இந்த படத்துக்கு ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, சார் அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நாய் சேகரை மறக்கவே முடியாது சார். ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி வந்து இதில் ரொம்ப மிஸ்ஸிங். ஏன்னா இதில் வந்து காமெடியே கிடையாதுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் வில்லன்கள் 3 வில்லன்கள் இருந்தாலும் அதில் பிரகாஷ் ராஜ் இருந்த ரேஞ்ச் இதில் வந்து கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும். பட் காமெடியை மட்டும் ஏதாவது அட்டகாசமான ஒரு காமெடி பீட்டை வந்து உள்ளே சொல்லியிருந்தாங்கன்னா படம் வந்து இன்னும் அட்டகாசமாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். அது செகண்ட் லெவல் ஆஃபில் வந்து லாஸ்ட் ஒரு 30 நிமிடங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் போயிருக்கும். காரணம் என்னென்னா அதே அந்த லாஸ்ட் அந்த ஃபார்முலா கதைக்குள்ளே வந்து கதை ட்ராவல் ஆகும்போது நமக்கு ரொம்ப படுத்திருச்சுங்க. ஏன்னா வந்து அது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு உறவுகளில் கை வைக்கும் போது நடக்கிற ஒரு எமோஷன்ஸை கொண்டு வந்தது வந்து ரொம்ப கடுப்பாக இருந்தது. ஏன்னா அது வந்து வேறு விதமாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் போயிருக்கும். பட் 75% சூப்பராக பண்ணிவிட்டு 25% கோட் அவுட்டு தான் விஇசட் துரையுடைய ஒரு இது. பட் ஆக்ஷன் பிளாக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து சுந்தர் சியோட பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசுங்க. ஸோ சுந்தர் சி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். பட் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப எமோஷனல் சூப்பராக இருப்பார் ஆள், சும்மா கொஞ்சம் எங்கே இருந்தார், இல்லை கொஞ்சம் வயசாயிடுச்சு, ஏடா வயசு ஆகுது இல்லையா அவருக்கு, என்ன ஒரு 60 நெருங்குறாரு நினைக்கிறேன். ஸோ என்ன தான் டை அடித்தாலும் முகத்தில் வந்து அந்த கொஞ்சம் அந்த இளமை போனது தெரியுதுங்கிறது அவங்க நினச்சி படம் பார்க்கலாமல் சூப்பராக இருக்கும். 75% சூப்பராக இருக்கும், 25% நத்தடா எடுத்தாங்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஃபிலிம் டுடே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.